கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இணையதளத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நன்றாக தேவனை ஆராதிக்கவும் அவரை துதித்து பாடவும் தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி. அதே போல் நல்ல ஒரு சிறு செய்தியும் நாம் கேட்டோம். அதே சமயத்தில் சபையில் நிறைய பேர் நல்ல ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க, அது சந்தோஷம். ஸோ தொடர்ந்து அப்படிப்பட்ட ஊழிய பணிகளில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சத்தியத்தை உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் பெரிய கருவிகளாக இருக்க தேவன் உங்களை பயன்படுத்துவார். சரி, இந்த நாளில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை பற்றி. நியாயப்பிரமாணம்னா என்ன, இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, இந்த நியாயப்பிரமாணம் இது எப்படிப்பட்ட பிரமாணங்களாக இருந்தது அப்படின்றத தான் நம்ம வந்து இன்றைக்கு முழுமையாக நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை தியானிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த தலைப்பிலிருந்து நம்ம பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரிந்தது தான் அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தால் கூட இந்த நியாயப்பிரமாணத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை தான் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதில் இருந்த சட்டங்கள் எப்படிப்பட்டதான சட்டங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இது நமக்கு நன்றாகவே தெரியும், மோசே காலத்துல தேவன் கொடுத்த பிரமாணம் தான் இந்த நியாயப்பிரமாணம். சொல்ல போனால் இதை வந்து நியாயப்பிரமாணம் அப்படின்றதோட இஸ்ரேல் மக்கள் வந்து இதை வந்து மோசேயினுடைய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை அவர்கள் வந்து அதை அப்படியாக பயன்படுத்துவது உண்டு. அதனால இந்த மோசேயின் பிரமாணம் இல்லைன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் பார்க்கலாம். அதில் நம்ம என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுகின்றது, எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு, அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்றத நம்ம வந்து ஒவ்வொன்றாக நாம் இந்த வாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். சொல்லப்போனால் இந்த தலைப்பு இது ஒரே வாரத்தில் இல்லைன்னா ஒரு மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. அதனால மேபி இதை வந்து ஒரு இரண்டு பாகங்களாக பிரித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அதனால இன்றைக்கு ஒரு பாகமாகவும் அடுத்த வாரம் இன்னொரு பாகமாகவும் அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இன்றைக்கு ஒரு பாகம் பார்க்கும் பொழுது அது பாதியில் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த வாரத்தில் அதற்கான நிறைவு இல்லைன்னா அதற்கான முழுமை வந்து நமக்கு தெரிய வரும். சரி, முதலாவது இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவர்கள் மத்தியில் குறிப்பாக இந்த நியாயப்பிரமாணம் மோசே காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணமா இருக்கிறதுனால கிறிஸ்துவர்கள் மத்தியில இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அநேக குழப்பங்கள் இருக்கு. அநேக குழப்பங்களும் அநேக ஒரு தெளிவுகளற்ற நிலைமையும் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வந்து இப்படிப்பட்ட குழப்பங்கள் கிறிஸ்துவத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இருப்பதனால பல வகையான பிரிவுகளும் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா அப்படிப்பட்ட பிரிவுகள் வந்து இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிறிஸ்துவர்கள் மத்தியில் என்ன இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. சொல்ல போனால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில பெரிய குழப்பம்லாம் இல்லை, அவங்களை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்க வந்து முழுமையாக கடைபிடிக்கணும், அது வந்து கடைபிடிப்பதற்காகவே தேவன் வந்து அவர்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான இஸ்ரேல் பிரிவு இல்லைன்னா வந்து ஒரு வகையான இஸ்ரேல் கூட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து முழுமையாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறாங்க, ஆனால் அதை முழுமையாக கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஸோ இரண்டு வகையான கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து நம்ம முழுமையாக கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள். அதே சமயத்தில் அதுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதுல இருக்கக்கூடிய சில சட்டங்கள் எதெல்லாம் வந்து அதை செயல்முறைப்படுத்த முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்தால் போதும்னு சொல்லிட்டு அப்படியாக இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் இப்ப மாறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனால இதெல்லாம் முழுமையா கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில யூதர்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம அதை பற்றி இன்றைக்கு நம்ம அதிகமாக தியானிக்க போறதில்லை, மாறாக நம்ம கிறிஸ்துவர்கள் இல்லைன்னா கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் என்னென்ன குழப்பங்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பல வகையான குழப்பங்கள் கிறிஸ்துவ மண்டலங்களில் இருப்பதை
நாம் உணர முடிகிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட மக்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இன்னொரு கூட்ட கிறிஸ்துவ பிரிவு வந்து இன்னொரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இப்படியாக பல்வகையான கிறிஸ்துவ பிரிவுகள் வந்து பல வகையான கருத்துக்களை இந்த நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரையிலும் முன்வைக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து இந்த வேதாகமத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த குழப்பங்கள் என்னென்ன குழப்பங்கள் இல்லைங்களா, அதாவது என்னென்ன குழப்பங்கள் இந்த கிறிஸ்துவ மண்டலங்களில் இருக்கு அப்படின்றத முதலாவது நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த குழப்பங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் அதற்கான தீர்வையும் நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, முதலாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிதான ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் தான் அநேக கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை முழுவதுமாக கடைபிடிக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கிறிஸ்துவர்கள் மத்தியில அதிகமாக காணப்படுது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் இல்லைன்னா எல்லா சட்டங்களும் அது சீராக நிறைவேறணும் இல்லைன்னா அது வந்து சீராக கடைபிடிக்கப்படணும் அப்படின்றத அவர் மிக தெளிவாக சொல்றாரு. அப்ப ஏசு கிறிஸ்துவே இந்த நியாயப்பிரமாணத்திற்கு இவ்வளவு பெரிதான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுனால நிச்சயமாகவே அதை நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் தான் அநேக கிறிஸ்துவ பிரிவுகள் இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்றாங்க. அந்த வசனத்தை வேணா வாசிப்போம் பாருங்க, மத்தேயு 5:17-18. மத்தேயு 5:17-18. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேரடியாகவே என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தையும் சரி தீர்க்க தரிசனத்தையும் சரி நான் அழிப்பதற்காக வரல, அதை வந்து நான் உடைத்து போடுவதற்காக வரல, மாறாக அதை கடைபிடிப்பதற்கு இல்லைன்னா அதை வந்து முழுமையாக நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன், அதை அழிப்பதற்காக நான் வந்தேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்கப்பா, அதற்காக நான் வரவே இல்லை அப்படின்றத மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு ஒரு யூத சமுதாயத்தில் பிறந்தவர், அதனால வந்து யூதர்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதுனால அவர் வந்து அவருடைய நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரையிலும் அவருடைய நிலைப்பாட்டை வந்து அந்த இடத்துல வந்து அவர் அங்கீகரிக்கிறார், இல்லைன்னா நிலைப்பாட்டை வந்து அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த யூத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வந்து அவர் ஓப்பனாகவே வெளிப்படையாக அவர் வந்து தெரியப்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்காக வந்தேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏனென்றால் பரிசேயர்கள் மத்தியில குறிப்பாக, அதே போல பெரிய பெரிய யூத தலைவர்கள் மத்தியிலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிக்கை அவருடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை இவர் வந்து அழிக்கிறதுக்காக வந்தாரு, மோசேயினுடைய பிரமாணத்தை இவர் உடைப்பதற்காக தான் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக எழுந்திருக்கும் அவருடைய சில நடவடிக்கையை அவங்க பார்க்கும் பொழுது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் அதை வந்து அழிப்பதற்காக வரல, மாறாக அதை நான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் அப்படின்ட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த இடத்துல வெளிப்படையாக சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னது நிமித்தம் நிறைய கிறிஸ்துவர்கள் மத்தியில என்ன ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம், இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டார், அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்ததுனால நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யணும், அதை கடைபிடித்துதான் ஆகணும், அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அதை புறக்கணிக்க கூடாது. அப்படி புறக்கணித்தோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நம்ம வந்து புறக்கணிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களாக நம்ம வந்து மாறிடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்தில் இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்துவ பிரிவுகள் இருக்கிறாங்க. இப்ப இதுல நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் இப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ மண்டலங்களில் அநேக பிரிவுகள் இன்றைக்கு வந்திருக்கு. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் இந்த கிறிஸ்துவ பிரிவுகள் வந்து கடைபிடிக்கலனாலும் அவங்க வந்து இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து கடைபிடித்து இதை நம்ம செய்தே ஆகணும், இது நியாயப்பிரமாணத்தில் கண்டிப்பாகவே கொடுக்கப்பட்ட முக்கியமான கட்டளைகளா இருக்கு, இதை செய்தால்தான் தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வந்து அவங்க முக்கியத்துவப்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன ஆயிடுறாங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவுகளாக மாறிடுறாங்க. இப்படிப்பட்ட பிரிவுகள் இன்றைக்கு அநேகமாக இருக்கு. அதாவது நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் அவங்க வந்து கடைப்பிடிக்கணும்ன்ட்டு சொல்லலன்னா கூட, நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க, முக்கியத்துவப்படுத்தி அதை சொல்வது நிமித்தம் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவுகளாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அப்படிப்பட்ட கூட்ட மக்கள் சில வேதாகம வசனங்களை வந்து அதற்கு ஆதாரமாக காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால என்னென்ன பிரிவுகள் இப்படியாக இருக்கு, அதாவது நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை எடுத்து புதிதாக இல்லைனா வந்து புதிதாக மாறக்கூடிய புதிதாக உருவான பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள், கிறிஸ்துவ பிரிவுகள் எப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்தில் இந்த பிரிவுகள் எதன் அடிப்படையில இவங்க வந்து இந்த அவங்க கடைபிடிக்கக்கூடிய இந்த நியாய பிரமாணங்களை இல்லைனா இந்த பிரமாணங்களை அவங்க வந்து சரி செய்யறாங்களா, நீதிப்படுத்துறாங்க, எதை வைத்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க, எந்த வசனங்களை வைத்து இந்தந்த பிரமாணங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு காரியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்றோம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில இந்த நியாய பிரமாணத்தை குறித்தாக இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா வந்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரலன்னு சொன்ன அந்த வசனத்து நிமித்தம் அவர்கள் மத்தியில என்ன ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லைன்னா என்ன ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சிடுச்சு அப்படின்னா, இந்த நியாய பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாகவே அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவங்க கடைபிடிக்கலன்னா கூட, சில கிறிஸ்துவ பிரிவுகள் அவங்க இயேசுவையே ஏற்றுக்கொள்றாங்க, அதே சமயத்தில் இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கட்டளைகளை மட்டும் நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை வலியுறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதனால எதன் அடிப்படையில இவங்க இப்படிப்பட்ட கட்டளைகளை நம்ம கடைப்பிடிக்கணும்னு வலியுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரிவுகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். எதற்காக இதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த காரியத்து நிமித்தம் இல்லைன்னா எந்த வசனங்களை வைத்து அவங்க இதை நியாயப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதே சமயத்தில் அந்த குழப்பங்களை அவங்க வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கடைபிடிப்பது அது சரிதான் சொல்லிட்டு சொல்வதற்கான அந்த காரணங்களை நம்ம ஆராயும் பொழுதுதான் அதற்கான சரியான பதில்களையும் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அதற்கான தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அதே போல் அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட வந்து நம்ம வந்து சத்தியத்தை எடுத்து பேசும் பொழுது கூட நமக்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு புரிதல் வரும் இல்லைங்களா. ஆகவே அப்படிப்பட்ட பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கணும். சரி, முதலாவது நமக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு பிரிவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்ற ஒரு கூட்ட மக்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்ற ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகள் அது வந்து இருக்கு, கண்டிப்பாகவே தேவன் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதில் குறிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கட்டளை என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த ஏழாவது நாள் ஓய்வு நாள், ஓய்வு நாளை நீ அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்றதை வந்து நம்ம கண்டிப்பாகவே கடைபிடிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஓய்வு நாள் வந்து அது தேவன் இருந்த ஓய்வு நாளாக இருக்கு. தேவன் வந்து தன்னுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தையும் அவர் வந்து நிறைவேற்றி முடித்து ஏழாம் நாளில் அவர் என்ன செய்யறாரு, அவர் ஓய்ந்திருந்தார். அதனால தேவனோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஓய்வு நாள் இருக்கிறதுனால அதனை நாம் நிச்சயமாகவே கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்காம இருக்கிறது அது மிகப்பெரிதான தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க, அதே சமயத்தில் அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றதாக நாம் பார்க்கிறோம். இப்ப ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய ஓய்வு நாள் வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுடைய முறைமையின்படி அது ஏழாம் நாளாக இருக்கு. அதை இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சனிக்கிழமை வரும். அப்போ ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவனுடைய சீடர்கள் வந்து வாரத்தின் முதல் நாளில் வந்து கூடினார்கள் சொல்லிட்டு அநேக வசனங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லா கிறிஸ்துவர்களும் கூடி தேவனை வந்து வழிபடுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இல்லைன்னா இவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட கூடாது, அது வந்து அபத்தமாக இருக்கும், மாறாக நாம் சனிக்கிழமை தான் கூடணும், அந்த சனிக்கிழமை தான்
அது ஓய்வு நாளாக இருக்கு. அந்த ஓய்வு நாளை நாம் நிச்சயமாகவே நாம் கடைபிடித்து ஆகணும். ஏனென்றால் அது நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்துட்டாரு. அதனை யார் வந்து செய்ய மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம என்னதான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும், நாம் என்னதான் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும், இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழாம் நாளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும், அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். எதை வைத்து இதை சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று நான் முன்னாடியே சொன்னது போல சிருஷ்டிப்பு நாட்களை வைத்து இல்லைங்களா. சிருஷ்டிப்பு நாட்கள் ஆறு நாட்கள் தேவன் வந்து சிருஷ்டிக்கிறாரு. ஆனால் ஏழாம் நாளில் அவர் என்ன செய்யறாரு, அவர் ஓய்ந்திருக்கிறாரு. அதனால அந்த ஓய்ந்திருந்து அந்த நாளை தான் தேவன் வந்து நமக்கு என்னவா கொடுக்குறாரு, நீங்களும் ஓய்ந்திருந்து என்னை குறித்து நீங்க சிந்தீங்க, என்னை குறித்து நீங்க தியானிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அதனால இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏழாம் நாள் அப்படின்றது அது சனிக்கிழமை தான். அந்த சனிக்கிழமையில் நாம் அதிகமாக தேவனோடு இணைந்திருப்பதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதனை வந்து நம்ம குலைக்க கூடாது. அதை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையாகவோ இல்லைன்னா வேற ஒரு நாளாகவோ நம்ம மாற்றினோம் என்றால் அது வேதத்திற்கு புறம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். சில வசனங்களை நம்ம இதற்கு ஆதாரமாக அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம வாசிப்போம். ஒன்று என்னென்ன பாருங்க, யாத்திராகமம் 20:8, 8 10 வரைக்கும். யாத்திராகமம் 20:8-10 வரை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பாருங்க, இந்த இடத்துல என்ன ஒரு ஒப்பிடுதலை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பையும் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளே இந்த இடத்துல வந்து இந்த வசனம் சொல்லுகின்ற வண்ணமாக இருக்கு இல்லைங்களா. தேவன் எப்படி ஆறு நாட்கள் வந்து கிரியைகளை அவர் வந்து சிருஷ்டித்தாரோ இல்லைங்களா, இந்த பூமியில இருக்கக்கூடிய காரியங்களை அவர் படைத்தாரோ, அப்படியாக தேவன் என்ன சொல்றான்னா, ஆறு நாள் நீ வந்து வேலை செய்ப்பா, நீ வந்து ஆறு நாள் வேலை செய்யுங்க நீங்க, ஆனால் நான் எப்படி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தேனோ அப்படியாக நீங்களும் என்ன செய்யணும், ஏழாம் நாளில் நீங்க ஓய்ந்திருக்கணும். அந்த நாளில் யாதொரு வேலையும் நீங்க செய்யக்கூடாது, உங்களுக்கென்று எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யக்கூடாது. அது இஸ்ரேல் மக்கள் மட்டும் கிடையாது, உங்க தேசத்தில் இருக்கக்கூடிய புறஜாதி மக்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மாறாக அந்த நாளில் அவர்கள் தேவனை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்ற அந்த பிரிவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் இந்த ஓய்வு நாளை நாம் அனுசரிப்பது அது சனிக்கிழமையா தான் இருக்கும், ஏனென்றால் அதுதான் வந்து சரியான நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க. அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது தேவனுடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலேயே அந்த ஓய்வு நாள் வர்றதுனால அதை நாம் கடைபிடிப்பது அது மிக மிக அவசியமா இருக்கு. அது மட்டுமல்லாமல் அது நியாயப்பிரமாணத்தில் ஒரு முக்கிய கட்டளையாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த நியாயப்பிரமாணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அதை கடைபிடிக்கலையோ அவங்க வந்து அந்த மக்கள் மத்தியிலிருந்து அவங்க கொல்லப்படணும், இல்லைன்னா அவங்க மக்கள் மத்தியிலிருந்து இராதபடிக்கு அவங்க நிர்மூலமாக்கப்படணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அதனால இவ்வளவு ஒரு கடினமான ஒரு தண்டனை தேவன் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது அவ்வளவு முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. அதனால அந்த ஓய்வு நாளை நாம் வந்து அது ஒரு சட்டமாக இல்லைன்னா அது ஒரு நாளாக சரியாக அது சனிக்கிழமை நாம் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு அடையாளமாகவும் தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதே சொல்றாங்க. பாருங்க, எசேக்கியல் 20:20. எசேக்கியல் 20:20 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். எசேக்கியல் 20:20 வாசிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடையாளமாக இந்த ஓய்வு நாள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். பாருங்க, இந்த ஓய்வு நாளை வந்து நீங்க பரிசுத்த நாளாக நீங்க வந்து அனுசரியுங்க, ஏனென்றால் அவைகள் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்குமா, அது அடையாளமாக இருக்கும், அது ஒரு கவனண்டாக அது ஒரு சிம்பலைசேஷனாக இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதை நிச்சயமாகவே நீங்க அதை கடைபிடிங்க. அதை நீங்க கடைபிடிப்பது மூலமாக நம்ம இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நாம் வந்து
நீங்க வந்து அதை தெரியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இதை வைத்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்ற பிரிவினர் நாம் நிச்சயமாகவே இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், ஏனென்றால் அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கு. அதனால அதை சனிக்கிழமை தான் நம்ம செய்யணும், மாறாக அதை வேற நாளில் நம்ம செய்யும் பொழுது அது சரியாக இருக்காது. காரணம் அது வேதத்திற்கு புறம்பாக இருக்கும், நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு கூட்ட பிரிவினரும் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றணும்னு சொல்றாரு. அதை வைத்து கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஒரு கட்டளை வந்து மிகவும் முக்கியமான ஒரு கட்டளையாக இவங்க என்ன செய்யறாங்க, அதை எடுத்துக்கொண்டு அதை நாம் பயன்படுத்தணும், அதை வந்து நம்ம அதற்கு நாம் கீழ்ப்படினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு இப்படி இந்த மாதிரியான வசனங்களை அவங்க எடுத்து அவர்களுடைய நிலைப்பாட்டை அவங்க வந்து சொல்றாங்க. சரி, அடுத்தபடியாக இன்னொரு கூட்ட கிறிஸ்துவ பிரிவினர்கள் சொல்ல போனால் இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா. அநேக கிறிஸ்துவ பிரிவினர்களா இருந்தால் கூட, அதாவது வேறு வேறு பிரிவினர்களா இருந்தால் கூட, அநேக கிறிஸ்துவர்கள் மத்தியில் இந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அது வந்து இன்றைக்கும் இந்த ஒரு நம்பிக்கை இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் வந்து பல கட்டளைகள் இருக்கு, எத்தனையோ நூற்றுக்கணக்கான கட்டளைகள் இருக்கு. அவ்வளவு கட்டளைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாறாக இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கடைபிடிக்கணும். மோசே வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இல்லைன்னா மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகள், அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை, அதை வந்து நம்ம நிச்சயமா என்ன செய்யணும், அதை வந்து கடைபிடிக்கணும். அதை வந்து நம்ம கடைபிடிக்காமல் விட்டோம் என்றால் அது நிச்சயமாகவே அது வேதத்திற்கு புறம்பாக இருக்கும், கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள கிறிஸ்துவ கூட்டம் இன்றைக்கு அநேகராக இருக்கிறாங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அவருடைய காலகட்டத்திலேயே இந்த 10 கட்டளைகளை வந்து கடைபிடிங்க அப்படின்றத வந்து அவர் வந்து இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 19:16-19 மத்தேயு 19:16-19 இந்த நிகழ்வுல நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா, ஒருத்தர் வந்து நித்திய ஜீவனை நான் அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகளில இருந்து சில கட்டளைகள் எடுத்து சொல்றாரு. அப்ப அவன் வந்து சொல்றான், நான் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நான் பார்க்கிறேன். அதை வாசிக்கலாம், மத்தேயு 19:16-19. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஆ, ஸோ இந்த நிகழ்வுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மனிதன் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ரொம்ப ஹம்பிளா அவன் வந்து தாழ்மையா வந்து கேட்கிறான், என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை நான் அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து, நீ வந்து கற்பனைகளை நீ வந்து என்ன செய்ய கைக்கொள், அதை வந்து கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உடனே அவனுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துருது, கற்பனைகள்னா எக்கச்சக்க கற்பனை இருக்கே, எதை நீங்க சொல்றீங்க? அதனாலதான் அவன் என்ன கேட்கிறான், அடுத்தபடியாக எவைகளை அப்படின்றான். எதை நீங்க சொல்றீங்க, ஏனென்றால் கற்பனைகள் அப்படின்னும் பொழுது எக்கச்சக்கமா இருக்கே அப்படின்னும் பொழுது நீங்க எவைகளை கடைபிடிக்க சொல்றீங்க அப்படின்னும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த 10 கற்பனைகளிலிருந்து சில கற்பனைகளை அவர் வந்து எடுத்து அவனுக்கு சொல்றாரு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, அதே போல வந்து இது தாயும் உன்னுடைய தகப்பனையும் வந்து கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை வந்து இருப்பதாக நான் பார்க்கிறோம். அதை வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து செய்யறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நான் பார்க்கிறோம். அந்த நிகழ்வுல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அப்பனா வந்து உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு என் பின்னாடி வந்து என்ன பின்பற்றிவா அப்படின்பாரு. ஏன்னா அவன் வந்து என்ன சொல்வானா, நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன் அப்படின்றான். இதெல்லாம்
அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அப்படின்னா நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி நீ வந்து பின்பற்றிருப்பா, என்னுடைய சீடனாக அப்படின்றாரு. உடனே அவன் வந்து அதற்கு சொல்லாம என்ன செய்யறான்னா மறுப்பு தெரிவிக்கிறான். ஏனென்றால் அவனால் அது முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். பட் இந்த ஒரு நிகழ்வுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு, அதாவது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்ட்டு கேட்ட அந்த மனிதனுக்கு கிறிஸ்து சொன்ன கட்டளைகள் இல்லைன்னா பதில்கள் அது எங்க இருந்து இருக்கு, அது அந்த 10 கட்டளைகள்ல இருந்து அது வந்து அநேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கின்றதுனால அநேக கிறிஸ்துவர்கள் மத்தியில என்ன ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா, இந்த 10 கட்டளைகளை நாம் நிச்சயமாகவே கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய கட்டளைகள் கண்டிப்பாகவே அது புதிய ஏற்பாட்டிலும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதாவது அதுல சொல்லப்பட்டது போலவே வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரம் செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க, திருடாதீங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து புதிய ஏற்பாட்டிலும் இருக்கு. அதை வைத்து அவங்க என்ன, ஏன்னா அப்போஸ்தலர்களும் அதை சொல்றாங்க, அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 10 கட்டளைகளை நாம் கடைபிடிப்பது அது அவசியமாக இருக்கு. நியாயப்பிரமாணத்தில் மற்ற கட்டளைகளை நம்ம கடைப்பிடிக்கலனாலும் சரி, ஆனால் இதை வந்து நாம் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஏனென்றால் கிறிஸ்துவே அதை வந்து செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த கட்டளைகளை வந்து நீ வந்து கை கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டில் அவருடைய அப்போஸ்தலர்களும் இந்த கட்டளைகள் இருக்கக்கூடிய சில காரியங்களை அவங்க எடுத்து பேசியிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாகவே இந்த 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கூட்ட மக்கள் இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். சோ இது ஒரு கூட்ட மக்களாக இருக்கிறாங்க. அதே போல இன்னும் ஒரு சில ஒரு குறுகிய ஒரு பிரிவினர் வந்து என்ன ஒரு கருத்தை இல்லைன்னா என்ன ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளில் வந்து ஒரு கட்டளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்படி வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வந்து அந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்களோ, அதே போல நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை மிகவும் அவசியமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சிறு கிறிஸ்துவ பிரிவினர்கள் அவங்க வந்து உலகத்திலேயே இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்க பூமியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்ட மக்களும் இன்றைக்கு வந்து இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஏனென்றால் அந்த விருத்த சேதனம் வந்து அது மிகவும் முக்கியமான ஒரு கட்டளையாக நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த விருத்த சேதனத்தை நாம் வந்து கடைபிடிப்பது அது வந்து சரியாக இருக்கும். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணால்தான் நாம் வந்து தேவனால் அங்கீகரிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் வந்து ரெண்டு காரணங்கள். ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாருன்னா, அவரே வந்து யூதர்கள் முறைமையின்படி அவர் என்ன அவரு அவர் வந்து அவர் வந்து விருத்த சேதனம் அவருக்கு பண்றாங்க இல்லைங்களா. யூதர்களுடைய முறைமையின்படி நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து விருத்த சேதனம் பண்றாங்க. அதே சமயத்துல வந்து நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் அனைவரும் கிறிஸ்து மூலமாக ஆபரகாமுடைய சந்ததியா மாறிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. வாசிப்போம் அதை வேணா, கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29-9. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவர்கள் ஆனால் ஆபரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன ஒரு காரியத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்றோம் அப்படின்னா, அதாவது இந்த பிரிவினர், அதாவது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பிரிவினர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எல்லோருமே கிறிஸ்து மூலமாக ஆபரகாமுடைய சந்ததியாக நம்ம மாறிட்டோம். இப்ப ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த ஸ்டார்டிங்லயே கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை என்னவா இருக்கு, விருத்த சேதனமா இருக்கு. அதே சமயத்துல அந்த கட்டளையை வந்து தேவன் வந்து எதுலயே வந்து பயன்படுத்த சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திலேயே அதை வந்து கொடுக்கிறாரு. அதனால இப்படியாக இந்த கட்டளை நியாயப்பிரமாணத்திலே அது வந்து ஒரு முக்கிய கட்டளையாக கொடுக்கப்பட்டதுனால அதை வந்து நம்ம நிச்சயமாகவே அதை வந்து கடைபிடித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கிறிஸ்து மூலமாக ஆபரகாமுடைய சந்ததி ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆபரகாமுடைய சந்ததின்றத வந்து எப்படி நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, இப்படிப்பட்ட விருத்த சேதனம் செய்வதன் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும்.
அதனால விருத்த சேதனம் நாம் செய்வது அது சரியானது உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கூட்ட மக்களும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு பிரிவுகள் வந்து உருவாயிருக்கு பாருங்க. ஒரு பிரிவு வந்து என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு நாள் அனுசரிக்கணும்ன்றாங்க. அதே போல இன்னொரு ஒரு பெரும்பாலான பிரிவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகளையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும், அதுதான் உகந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே போல இந்த இன்னொரு ஒரு பிரிவினர், ஒரு சின்ன பிரிவினர் வந்து, ஒரு குறுகிய கூட்டமுள்ள பிரிவினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விருத்த சேதனத்தை நாம் கடைபிடிப்பதுதான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குழப்பங்கள் வருவதற்கு அவங்க இந்தந்த வசனங்களை எடுத்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் வந்து வேதத்தின்படி நம்ம இல்லைன்ட்டு ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே என்ன ஆயிருவாங்க, அவங்க ரொம்ப அஃபண்ட் ஆயிருவாங்க இல்லைங்களா. உடனே வந்து இது எப்படி, ஏன்னா இது வந்து அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கையாகவே இருக்கு. இந்த இந்த ஒரு காரியத்தை நிமித்த இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கட்டளைகளை வைத்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட விசுவாசத்தை அவங்க வந்து கட்டி எழுப்பி இருக்காங்க இல்லைங்களா. கிறிஸ்து வந்து அதுல வந்து ஒரு சைடா தான் இருக்கிறாரு. அவங்க முக்கியமா எதை தான் பாக்குறாங்க, இப்படிப்பட்ட கட்டளைகளை பாக்குறதுனால இது வந்து வேதத்தின் அடிப்படையில வந்து இல்லையே அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும் பொழுது என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதன் மூலமாக அவங்க அதிகமாக அவங்க பின்னிட்டு போவதற்கு இல்ல, நம்ம எதிர்ப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆகவே இப்படி, ஆனால் அதே சமயத்துல நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, இந்த மாதிரியான கட்டளைகள் வந்து இன்றைக்கும் மக்கள் வந்து பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரிவினர்கள், கிறிஸ்துவ பிரிவினர்கள் வந்து நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். சோ இதற்கான விளக்கங்கள்லாம் என்னன்றதை நம்ம தனியாக நம்ம அப்புறம் பார்க்க போறோம். அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் வந்து வேதத்தின்படி இருக்கா, இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம கண்டிப்பாக நாம் பின்பற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கும். சோ வேதத்தின்படி அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை அது வேதத்தின்படி இல்லை அப்படின்னா, எதனால அது வேதத்தின்படி இல்லை அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதை வந்து நம்ம அடுத்த வாரத்துல ரொம்ப தெளிவாக நம்ம ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்க போறோம் இல்லைங்களா. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் இது வேதத்தின்படி இருக்கா அப்படின்றதையும், அப்படி அது வேதத்தின்படி இல்லை அப்படின்னா எதனால அது வேதத்தின்படி இல்லை, அதே போல இதை நாம் கை கொள்ளாம இருந்தோம்னா இன்றைக்கு ஏதாவது தண்டனைகள் வருமா அப்படின்ட்டு. ஏனென்றால் இப்ப நம்ம பார்த்ததின்படி ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்கல அப்படின்னா என்ன இருக்கு, மரண தண்டனை இருக்கு. அப்போ ஒருவேளை இன்றைக்கு நம்ம வந்து அதை கை கொள்ளல அப்படின்னா நமக்கு ஏதாவது மரண தண்டனை இருக்குமா, அப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்லி இருக்கிறாரா. சோ இப்படிப்பட்ட காரியங்களையும் நம்ம வந்து இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க இருக்கோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்றோம் என்ன அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ மண்டலங்களில் இவ்வளவு பெரிதான ஒரு குழப்பம் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னொரு ஒரு குழப்பம் இல்லைங்களா. ஒரு குழப்பம் என்ன பார்த்துட்டோம், நம்ம ஒரு குழப்பத்திற்கீழாக இத்தனை குழப்பங்கள் இருக்குன்னு பாக்குறோம். ஒன்று என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றலாமா இல்லையான்ட்டு ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துல வந்து இத்தனை வகையான பிரிவுகள் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். இன்னொரு வகையான குழப்பம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினாரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் கிறிஸ்துவர்கள் மத்தியில இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதுல வந்து பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் வந்து சொல்லக்கூடிய இல்லைன்னா பெரும்பாலான கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணங்கள் என்ன செஞ்சார், அவரு முழுமையாக அவர் நிறைவேற்றினாரு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை வந்து அவர் முழுமையாக தான் நிறைவேற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய பிரிவினர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். எதனால அவங்க வந்து அப்படி நம்புறாங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்தது போல இயேசு கிறிஸ்து நேரடியாக என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றதான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 5:17 மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நேரடியாகவே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரலப்பா, அதை நிறைவேற்ற வரேன் அப்படின்ன உடனேயே இவங்களோட புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, அப்ப இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை அவர் கடைப்பிடிச்சிருக்கிறார். அவர் கண்டிப்பாகவே நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும், அவரு கடைப்பிடிச்சுதான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, அவரே என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்கிறாரு, அதை ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு. அதனால வந்து அவர் அதை கடைபிடித்தால் தான் அவரால் அப்படி பேச முடியும், இல்லைன்னா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ எதனால வந்து இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாருன்னு சொல்றாங்க அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, மாறாக அதை நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிறப்பின் பொழுது அவருடைய பிறப்பே வந்து யூதர்களுடைய அந்த சம்பிரதாயத்தின்படி, இல்லைன்னா யூதர்களுடைய அந்த சட்ட திட்டங்களின்படி தான் இருந்துச்சு. அதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் செய்யப்படுது இல்லைங்களா. பாருங்க லூக்கா 2:21, லூக்கா 2:21 இதுல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து விருத்த சேதனம் பண்ணப்படுவதை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். பாருங்க, விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பாகவே அவருக்கு வந்து பெயரை வந்து வச்சாச்சு, அதற்கு முன்னாடியே வந்து அவருக்கு பெயரை வந்து வைத்தாயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ விருத்த சேதனம் அப்படின்றது வந்து அது யூதர்களுடைய முறைமையின்படி ஒரு முக்கியமான ஒரு கற்பனையாக, நியாய பிரமாணத்தில் ஒரு முக்கியமான கற்பனையாக இருக்கு. அதை வந்து என்ன செய்யறாரு, இயேசுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கே அதை வந்து செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். விருத்த சேதனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறோம். அது மட்டுமல்லாமல் சுத்திகரிப்பு நாளுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் இருக்கும், அந்த நியாயப்பிரமாணத்தில் சில கற்பனைகள் இருக்கும். அந்த சுத்திகரிப்பின் நாட்களையும் வந்து இயேசு கிறிஸ்துவோட பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அதை அவனு அனுசரிக்கிறாங்க. அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்ததுக்கு பிற்பாடுதான் அவங்க என்ன செய்யறாங்க, போய் ஆசாரியரை போய் சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யூதர்களுடைய அந்த தேசத்தில் அவர் பிறந்தவரா இருக்கிறாரு. அதே போல வந்து யூதர்களுடைய முறைமையின்படி அவர் வந்து சட்ட திட்டங்களுக்கு கீழ்பட்டு அவருடைய பெற்றோர்கள் அவரை வந்து வளர்க்கிறாங்க, அவரை வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்வது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் இந்த கட்டளைகளை கடைபிடித்தார். சொல்ல போனால் அவருக்கு சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்யறாங்க, அவரை வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படிதான் அவர் வந்து வளர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே அவருக்கு வந்து அந்த விருத்த சேதனம் பண்றாங்க. அதே போல நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே வந்து மரியாளும் சரி யோசேப்பும் சரி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூதர்களுடைய அந்த முறைமைகள் எல்லாம் வந்து அவங்க சுத்திகரிப்பின் முறைமையெல்லாம் வந்து அவங்க வந்து செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்த வசனத்துல அதை சொல்லுவாங்க. அப்படியே வாசிங்க, 2:22 அந்த சுத்திகரிப்பு நாட்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புற புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, மோசேயினுடைய பிரமாணத்தின்படின்றாங்க, அதே போல நியாய பிரமாணம்ன்றாங்க, அடுத்தது கர்த்தருடைய பிரமாணம். இது எல்லாமே வந்து அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரமாணங்களை தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ சரியாக இந்த மோசேயினுடைய பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வளர்க்கப்படுறாரு. அதே போல இயேசு கிறிஸ்துவோட பெற்றோர்களும் அதை வந்து சரியாக அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால என்ன ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிறு வயதிலிருந்து இந்த பிரமாணத்தின்படி தான் அவர் வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. அதனால வந்து அவர் பெருசாகும் பொழுதும் இந்த பிரமாணத்தை அவர் நிச்சயமாகவே கை கொண்டிருப்பாரு. அதனால நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து இந்த நியாய பிரமாணத்தை அவர் பின்பற்றி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்கள் அநேகரா இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தை பின்பற்றினாருன்னு சொன்னதற்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் வந்து யாருக்காவது ஒரு அற்புதத்தை செய்தார்னா, ஒரு ஒரு அற்புதமாக ஒரு சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து சில நேரங்களில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நீங்க சென்று என்ன செய்யுங்க, நீங்க வந்து சரியாக அந்த பிரமாணத்தின்படி நீங்க கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதம் செய்த அந்த மனிதர்களிடம் அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு காரியத்தை வாசிப்போம். 5:14 5:14 அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன் ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். பாருங்க, குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறாரு.
அப்படி சுகத்தை கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ போய் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நீ செய்ய, நீ ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பித்து நீ மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நீ வந்து செய்ய, நீ மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நீ செய்தால்தான் அது சரியாக இருக்கும், அதனால அதன்படி நீ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அவர் வந்து விருத்த சேதனம் செய்யப்படுறாரு, அதே போல அவருடைய பெற்றோர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து அவர் ஊழியம் செய்ய தொடங்கினதற்கு பிற்பாடும் என்ன சொல்றாரு, மோசேயினுடைய பிரமாணத்தை நீங்க கடைபிடிக்கணும், அதன்படி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகம் பெற்ற சில மக்களுக்கு அவர் சொன்னதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இதை வைத்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அநேக கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து வந்து நிச்சயமாகவே நியாய பிரமாணத்தை கடைபிடித்திருப்பாரு, அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மற்றவங்க கிட்டே நீங்க போய் அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17:12 வாசிங்க. லூக்கா 17:12-14 வரை. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகை முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். போதும். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு கூட்ட மக்கள் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நீங்க என்ன செய்யுங்க, போயிட்டு ஆசாரியனை போய் சந்திங்க அப்படின்றாரு. அவங்க போகும்பொழுது சுகமடைந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வசனத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஆசாரியன் கிட்ட போய் என்ன செய்யுங்க, போய் காட்டுங்க அப்படின்றாரு. ஆசாரியர்கிட்ட போய் காட்டுறது அப்படின்றது அது நியாய பிரமாணத்தில் தான் இருக்கு. நியாய பிரமாணத்துல போய் நம்ம பார்க்கும் பொழுது யாருக்காவது வந்து உடல் ரீதியாக குறிப்பாக இந்த தோல் ரீதியாக பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க என்ன செய்யணும், அவங்க போய் ஆசாரியர்கள்கிட்ட வந்து அதை வந்து காட்டினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, தோல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே போல இன்னும் சில கட்டளைகள் இருக்கு. குறிப்பாக இந்த தோல் ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை என்ன செய்யணுமா, அதை அப்படியே விட்டுடாம அவங்க போய் ஆசாரியர்கள்ட்ட போய் அதை வந்து காண்பிக்கணும். ஆசாரியர்கள் அதை பார்த்து அதற்கு ஏற்றபடி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து சில கற்பனைகளை இல்லைன்னா சில சடங்குகளை வந்து செய்வதற்கு அவங்க வந்து ஆலோசனைகளை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால அந்த ஒரு காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்துவே புதிய ஏற்பாட்டில் இப்படியாக அவர் சுகம் கொடுத்த மக்களுக்கு சொல்றதுனால என்ன நான் புரிந்து என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா, கிறிஸ்துவ மண்டலங்களில் என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் நிச்சயமாகவே நியாய பிரமாணத்தை பின்பற்றி இருப்பார், அவரும் வந்து இதை கடைபிடிச்சிருப்பார் அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நியாய பிரமாணத்தை குறித்து பேசும் பொழுதே நிறைய கிறிஸ்துவர்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். இல்லைங்களா, என்னதான் பைபிளை வந்து நம்ம பயங்கரமா படிச்சோன்னு சொன்னால் கூட, என்னதான் வேதத்தில் வந்து நல்ல தெளிவு இருக்குன்னு சொன்னால் கூட, இந்த நியாய பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள், நன்றாக வேதத்தை படித்தவங்களுக்கே என்ன இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா, பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்ஸே வந்து இந்த நியாய பிரமாணத்தை குறித்து பேசும் பொழுது அவங்களுக்கு சில குழப்பங்களோடு தான் அவங்க வந்து பேசுறாங்க. அதற்கு காரணம் இப்படிப்பட்ட சில வசனங்களின் நிமித்தம் அவர்களுக்கு இத்தகைய குழப்பங்கள் வருவதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு கூட்ட மக்கள் அதாவது என்னென்ன குழப்பங்கள் இருக்குன்றது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதாவது நியாய பிரமாணத்தை பின்பற்றலாமா இல்லையான்ற ஒரு குழப்பம் இருக்கு, அதுல வந்து இன்னும் சில குழப்பங்கள் இல்லைங்களா, அதனை வைத்து ஒரு குறிப்பிட்ட பிரிவு கிறிஸ்துவ கூட்டங்கள் உண்டாயிருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவே நியாய பிரமாணத்தை பின்பற்றினாரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதற்கான பதில்களை வந்து நம்ம அப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு குழப்பங்களையும் எடுத்து அந்த குழப்பத்திற்கான தெளிவுகள் என்னன்றத ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப வந்து நம்ம முதலாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நியாய பிரமாணம்னா என்னன்றதை நம்ம சரியாக புரிந்து கொள்வோம். நியாய பிரமாணம் வந்து எப்படிப்பட்ட பிரமாணங்கள், இந்த நியாய பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு, என்ன ஒரு காரணத்தோடு இது வந்து கொடுக்கப்பட்டுச்சு, அதே போல எந்தெந்த பிரமாணங்கள் இவைகள், இதை வந்து எதற்காக தேவன் வந்து இவங்களை வந்து செய்ய சொன்னார் அப்படின்றத நம்ம முதலாவது சரியாக புரிந்து கொள்வோம். சரி, முதலாவது இந்த நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர்
இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்னன்னா 10 கட்டளைகள் மட்டும்தான். ஆனால் நமக்கு நன்றாகவே தெரியும் அது 10 கட்டளைகள் கிடையாது, மொத்தமாக 613 கட்டளைகள் இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தில் டோட்டலா 613 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மொத்தமாக 613 கட்டளைகள் இருக்கு அந்த 10 கட்டளைகள் உட்பட. அப்ப இந்த கட்டளைகள்ல எங்கெங்கெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகம புத்தகத்துல இருக்கு, உபாகமம் புத்தகத்துல இருக்கு, அதே போல லேவியராகமம் புத்தகத்துல இருக்கு, எண்ணாகமம் புத்தகத்துல சில பிரமாணங்கள் இருக்கு. அப்போ இத்தனை பிரமாணங்கள், இதை வந்து மோசேயினுடைய ஆகமங்கள்னு சொல்லுவாங்க, இந்த மோசேயினுடைய ஆகமங்களில் இந்த நியாய பிரமாணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியாய பிரமாணங்களை வந்து அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தோரா அப்படின்றாங்க இல்லைங்களா. யூதர்கள் வந்து இதை என்னன்னு சொல்றாங்க, இதை வந்து தோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக நாம் வந்து பார்க்கிறோம். இந்த நியாய பிரமாணம் வந்து இப்படியாக பல கட்டளைகள் கொண்ட ஒரு பிரமாணமாக இருக்கு. இந்த பல கட்டளைகளில் அந்த 10 கட்டளைகளையும் கட்டளைகளும் இதில் வந்து அடங்கியிருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். இந்த கட்டளைகள்லாம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இது வந்து மோசே எழுதின அந்த பிரமாணங்களில் இல்லைன்னா மோசே எழுதின அந்த ஆகமங்களில் இருக்கு. அது வந்து யாத்திராகமம், உபாகமம், எண்ணாகமம், லேவியராகமம், குறிப்பாக லேவியராகமத்துல எக்கச்சக்க கட்டளைகள் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த நியாய பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது வந்து நாட் ஜஸ்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், இது மொத்தமாக 613 கட்டளைகள் இருக்கு. அநேக கட்டளைகள் வந்து இந்த பிரமாணங்களில் இல்லை இந்த ஆகமங்களில் அது வந்து கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து இதை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, தேவன் வந்து இதை வந்து மோசே மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு இதை வந்து கொடுத்திருக்கிறார். வாசிப்போர் வசனத்தை யாத்திராகமம் 24:3, யாத்திராகமம் 24:3. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இல்லைங்களா, சோ தேவன் வந்து மோசேவுக்கு இந்த கட்டளைகளை வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த கட்டளைகளை மோசே வந்து என்ன செய்யறாரு, இஸ்ரேல் மக்களுக்கு போய் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்றாரு. அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது இல்லைங்களா, இந்த கட்டளைகளை வந்து அவங்க கேட்கும் பொழுது இதை வந்து நாங்க நிச்சயமாகவே கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 613 கட்டளைகள் தான், அது என்ன கட்டளைகள், இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளாக இருக்கு. சரி, இப்ப இந்த 613 கட்டளைகளை வந்து யூத ஜனங்கள் இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இதனை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 3 கட்டளைகளாக இதை பிரிக்கிறாங்க இல்லைன்னா 3 வகை கட்டளைகளாக இல்லைங்களா, 3 types ஆஃப் லாஸ் பிரிக்கிறாங்க, 3 வகையான கட்டளைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா த மாரல் லாஸ், மாரல் லாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தார்மீக சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செரிமோனியல் லாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நிமித்தம் செய்யப்படக்கூடிய கட்டளைகள் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதே போல சிவில் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சிவில் லாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள், சமுதாயத்தில் செய்யப்பட வேண்டிய சட்டங்கள் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்படியாக 3 சட்டங்களாக பிரிக்கிறாங்க, அதாவது மாரல் லாஸ், தார்மீக சட்டங்கள், செரிமோனியல் சட்டங்கள் இல்லைங்களா, செரிமோனியல் இல்லைன்னா நிகழ்வின் சட்டங்கள் சொல்லிட்டு சொல்லலாம், செரிமோனியல் லாஸ். அதே போல 3வது வந்து அது சிவில் லாஸ் இல்லைன்னா ஜுடிஷியல் லாஸ் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து சமுதாயத்தில் செய்யக்கூடிய நீதியாக நடக்கக்கூடிய சில சட்டங்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாரல் லாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இந்த தார்மீக சட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல என்னென்ன சட்டங்கள்லாம் அடங்குது அப்படின்னா, குறிப்பாக அந்த 10 கட்டளைகளும் இந்த சட்டங்கள்ல வந்துருது. இந்த 613 சட்டங்களை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க, அதுல வந்து இந்த மாரல் லாஸ் தார்மீக சட்டங்கள்ல வந்து எது வந்து வந்துருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 10 கட்டளைகள் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டளைகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உறவுகள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்றாரு. அதாவது எப்படி வந்து நீ வந்து உறவு வைத்துக் கொள்ளணும், ஒரு குடும்பத்துல எப்படி உன்னுடைய உறவுகள் இருக்கணும், அதே போல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எப்படி உன்னுடைய உறவு இருக்கணும், எப்படி வந்து நீ வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தார்மீக சட்டத்துலதான் தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை வந்து கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். முன்னாடி சொன்னது போல இது வந்து நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 10 கட்டளைகளும் இதுல வந்து அடங்கும் இல்லைங்களா. உதாரணமா ஒரு வசனத்தை வேணா வாசிச்சிடலாம், யாத்திராகமம் 20:13. யாத்திராகமம் 20:13. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக,
பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாங்க. போதும், அப்ப இது எல்லாமே வந்து இந்த சட்டங்கள்ல வந்துருது, இந்த தார்மீக சட்டங்கள், இந்த மாரல் லாஸ்ல வந்துருது. சொல்ல போனால் இந்த மாரல் லாஸ்ல வந்து என்னன்னா, மத்தவனை வந்து நீ வந்து கனப்படுத்தணும், மத்தவனை வந்து நீ வந்து என்ன செய்யணும், நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவனுடைய அவனுக்கு விரோதமாக நீ எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தார்மீக சட்டத்துல இருக்கு. அதே போல இந்த தார்மீக சட்டத்துலதான் வந்து உறவுகளும் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவா இருக்கலாம், இல்லைன்னா அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறவா இருக்கலாம், மாம மச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய உறவா இருக்கலாம், எல்லா உறவுகளும் இல்லைன்னா வந்து நெருங்கிய ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய உறவா இருக்கலாம், எல்லா உறவுகளும் எப்படிப்பட்ட உறவுகளா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வகவகையாக தேவன் என்ன செய்யறாரு, அதை வந்து மிக தெளிவாக இப்படியாக தார்மீக சட்டங்களாக அவர் வந்து பிரித்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தவிர்த்து இன்னொரு சட்டங்கள், இன்னொரு வகையான சட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செரிமோனியல் லாஸ், இல்லைன்னா நிகழ்வின் சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு நிகழ்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் நிமித்தம் செய்யப்படக்கூடிய சட்டங்களாக இருக்கு. இந்த சட்டங்கள்ல எது வந்து அதிகமாக இடம்பெற்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டங்கள்ல வந்து பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும். இப்ப வந்து ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த பாவத்திற்கான பலிகள் எப்படிப்பட்ட பலிகள் வந்து செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு கொலை செய்யறானோ இல்லைன்னா விபச்சாரம் செய்யறானோ அதற்கான அதற்கான ஒருவேளை, அதாவது சில சட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தவறு செய்யும் பொழுது அதற்கு வந்து மரண தண்டனை தான். ஆனா சில நேரங்கள்ல வந்து சில சட்டங்கள் வந்து, இப்ப உதாரணமாக இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா டே ஆஃப் அட்டன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த பாவ நிவர்த்தி நாளுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே தேவன் என்ன செய்யறாரு, அநேக சட்டங்களை வந்து நியமித்து கொடுக்கிறாரு. சோ எப்படி வந்து பலிகள் செலுத்தப்படணும், என்னென்ன பலிகள் எல்லாம் நீங்க கொடுக்கணும், அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு அந்த பாவ நிவர்த்தி நாள் அன்றைக்கு வரணும்னு சொல்றாரு. அதே போல இந்த ஆசாரியர்களை எப்படிப்பட்ட உடைகள் அணிஞ்சிருக்கணும் அந்த நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதா நான் பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட பாவ நிவர்த்தி நாள் அன்று வரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பலிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சட்டங்கள்லாம், இது எல்லாமே எந்த சட்டத்துல வருது, இந்த செரிமோனியல் லாஸ்ல, இல்லைன்னா வந்து நிகழ்வின் சட்டங்களில் இந்த சட்டங்கள் அடங்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்டிகைகள் எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது நீங்க பண்டிகையை வந்து எப்படிலாம் வந்து கொண்டாடணும், எப்படிலாம் பண்டிகையை வந்து கொண்டாடக்கூடாது, எதற்காக கொண்டாடணும், இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணும், அதே போல எந்த காலகட்டத்துல இது கொண்டாடணும், என்ன உடை போட்டு கொண்டாடணும், என்ன உணவு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டிகைகளை குறித்து என்ன சொல்றாங்க இந்த சட்டங்கள்ல வந்து சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள்ல வந்து புறஜாதி மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, நீங்க வந்து எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும், அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் நீங்க வந்து இந்த சட்டங்களுக்கெல்லாம் நீங்க கீழ்படினு சொல்லிட்டு தேவன் வந்து சில சட்டங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கிறாரு. புறஜாதி மக்கள் கிட்ட இருந்து இவங்களை பிரித்து காட்டுவதற்காக சில சட்டங்களை வந்து கொடுக்கிறாரு. அது வந்து இவங்களோட உணவு பழக்கமாக இருக்கலாம், இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இவங்க சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அன்கிளீன் அனிமல்ஸ் இல்லைங்களா, எதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தம் இல்லாத மிருகம், எதெல்லாம் அசுத்தமான மிருகம், எப்படிப்பட்ட உடைகள்லாம் நீங்க வந்து போடக்கூடாது, எப்படிப்பட்ட உடைகள்லாம் நீங்க போடணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வின் சட்டங்கள் செரிமோனியல் லாஸ்ல வந்து இது வருவதாக நான் பார்க்கிறேன். ஒரு வசனத்தை உதாரணமாக இதற்கு வாசிக்கலாம், லேவியர் ஆகமம் 1:2-3. லேவியர் ஆகமம் 1:2-3. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பழி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பழி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையில் இருந்தாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு தாளையை செலுத்துவானாக. போதும். அப்போ இந்த இடத்துல வந்து தேவன் சொல்றாரு இல்லையா, அதாவது ஒரு பலியை வந்து நீ வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பலி வந்து அந்த காளை அது பழுதற்றதா இருக்கணும், அதை வந்து நீ சர்வாங்க தகன பலியாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்போ இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இந்த செரிமோனியல் லாஸ் நிகழ்வின் சட்டங்களுக்கு கீழாக வருது. அப்ப இந்த நிகழ்வின் சட்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு சொல்ல போ, அதாவது இந்த நிகழ்வின் சட்டங்கள் வந்து சொல்ல போனால் தேவனுக்கு தேவனோடு இன்னும் இணைந்திருப்பதற்கான ஒரு சட்டங்களா இருக்கு. இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த தார்மீக சட்டங்கள் வந்து சொல்ல போனால் அது மனிதர்களுக்கு எப்படி நீங்க மனிதர்களோடு நீங்க எப்படி வந்து உறவு வைத்துக் கொள்ளணும், மனிதர்களோடு எப்படி இருக்கணும்ன்ற ஒரு காரியம் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல, அதாவது இந்த நிகழ்வின் சட்டங்கள்ல வந்து தேவன்கிட்ட நீங்க வந்து அணுகும் பொழுது இல்லைங்களா,
அந்த சட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவனோடு உங்களோட உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும், எதனால வந்து நீங்க பண்டிகைகளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இந்த செரிமோனியல் லாஸ்ல இந்த நிகழ்வின் சட்டங்களுக்கு கீழாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, மூன்றாவது சட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவில் லாஸ் இல்லைன்னா வந்து ஜுடிஷியல் லாஸ், சமுதாய சட்டங்களாக இருக்கு. இந்த சமுதாய சட்டத்துல வந்து என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி வந்து உன்னுடைய பிறன் கிட்ட எப்படி நீ நடந்து கொள்ளணும், சாதாரண ஒரு உலக விஷயங்கள்ல நீ வந்து எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து நீ வந்து கையாளணும், இல்லைன்னா எப்படி வந்து அவங்க கிட்ட நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த சட்டங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஏதாவது ஒரு தவறுகள் செய்யும் பொழுது, இந்த மாதிரி பிறனுக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுது அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய சட்டங்களும் இந்த சிவில் லாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதற்கான ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பாருங்க, உபாகமம் 24:14-15. உபாகமம் 24:14-15. உன் சகோதரர்களிலும் உன் தேசத்தில் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுத்தாயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான், அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமா இருக்கும். பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த சட்டத்துல அதாவது உங்ககிட்ட ஒருத்த வந்து கூலிக்காக வேலை செய்யறான் அப்படின்னா அவனுடைய கூலியை வந்து நீ என்ன செஞ்சிரு, சீக்கிரம் நீ கொடுத்துரு இல்லீங்களா, அந்த சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிரு அந்த கூலியை வந்து அவனுக்கு கொடுத்துரு, அப்படி கொடுத்தாதான் அது வந்து நல்லதாக இருக்கும், அது வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு சட்டமாகவே தேவன் வந்து போடுவதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட கூலி நீ கொடுக்கல அப்படின்னா அவனுடைய எண்ணம் வந்து அந்த கூலி மேலதான் இருக்கும். அவன் அதற்காக தான் என்ன செஞ்சிருக்கான், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறான். அவ்வளவு கடுமையாக வேலை செஞ்சு கூட நீ வந்து அதற்கான கூலியை நீ கொடுக்காம அதை வந்து நீ மறுதளிச்சுட்ட அப்படின்னா அவன் என்ன செய்வான், கண்டிப்பாகவே போய் முறையிடுவான், அவன் வந்து கஷ்டப்படுவான். அப்படி கஷ்டப்படும் பொழுது அதை நான் பார்த்து அதற்காக நான் என்ன செய்வேன், உன் மேல உனக்கு நான் வந்து தீங்கு விளைவிப்பேன், இல்லைன்னா அதற்காக உன்கிட்ட வந்து நான் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்வதாக நான் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சட்டங்கள், அதாவது ஒரு சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், சமுதாயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே இந்த சிவில் லாஸ்ல இல்லைன்னா வந்து இந்த சமுதாய நீதியின் சட்டங்களுக்கு கீழாக இந்த சட்டங்கள் வருவதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 613 சட்டங்களை வந்து இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பிரித்து வைத்திருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது தார்மீக சட்டங்களாக இருக்கு, அதான் மாரல் லாஸா இருக்கு. இந்த சட்டங்களுக்கு கீழாக வந்து நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 10 கட்டளைகளும் இருக்கு, அது போக உறவுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான கட்டளைகளும் இந்த மாரல் லாஸ்ல இருக்கு. அதே போல செரிமோனியல் லாஸ்ல வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது நிகழ்வின் சட்டங்களுக்கு கீழாக நம்ம பார்க்கும் பொழுது அதுல வந்து எப்படிப்பட்ட பலிகளெல்லாம் நம்ம செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த பலிகளை வந்து நம்ம சரியாக கடைபிடிக்கணும், அதற்கான வழிமுறைகள் என்னன்றது ரொம்ப தெளிவாக தேவன் சொல்றாரு. அதே போல அந்த பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே சமயத்தில் வந்து இந்த சட்டங்களுக்கு கீழாக தான் வந்து உங்களுடைய பண்டிகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எதற்காக இந்த பண்டிகைகள், இந்த பண்டிகைகளை நீங்க அனுசரிக்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் தேவன் வந்து சொல்றாரு. அதே போல இந்த நிகழ்வின் சட்டங்களுக்கு கீழாக தேவன் சொல்ற இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும். நீங்க வந்து புறஜாதி மக்கள் மாதிரி கிடையாது, அவங்கள காட்டிலும் நீங்க வந்து விசேஷமான மக்கள், அதனால அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற உடை முதற்கொண்டு அவங்க சாப்பிடுகின்ற சாப்பாடு வரைக்கும் தேவன் வந்து சட்டங்களாகவே அவங்களுக்கு வந்து கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அநேக சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது பன்றியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அதே போல செதில் இல்லாத மீன்களை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ இப்படி நிறைய சட்டங்களை வந்து தேவன் வந்து கொடுப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். முள் இல்லாத மீனை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அநேக சட்டங்கள், இப்படிப்பட்ட சட்டங்கள் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அந்த சிவில் லாஸ்ல, அதாவது அந்த சமுதாய நீதி சட்டங்கள்ல வந்து நம்ம பார்க்கும் பொழுது சக மனிதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்முடைய அன்றாட வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சட்டங்களையும் சொல்றாரு. அதே போல ஒரு மரணம் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மரணத்தை வந்து எப்படி சரி செய்யணும், இல்லைன்னா அதற்கான தீர்வு என்ன. இப்ப சில பேர் வந்து தெரியாம வந்து கொலை செஞ்சிருவாங்க, அதான் வந்து அந்த சட்டத்திலே இருக்கும். இப்போ ஒருத்த வந்து ஒரு கோவத்துல ஒருத்தனை தள்ளி விடுறான், அவன் போய் ஒரு கல்ல இடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னா அப்ப அவன் என்ன செய்யணும், அவன் வந்து ஓடி போய் அவன்
ஒரு அடைக்கல பட்டணத்துல போய் அவன் போய் என்ன செய்யணும், அவன் வந்து புகுந்துக்கணும், அங்க போய் அவன் வந்து தன்னை காத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். சோ அதே போல இப்ப நம்ம பார்த்த அந்த ஒரு உதாரணம் கூட, அதாவது ஒருத்தன் கூலிகாரனா வேலை செய்யறான் அப்படின்னா அவனை வந்து நம்ம என்ன செய்யணுமா, அந்த நாளுக்குள்ளாகவே அவனுடைய கூலியை வந்து எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கூலிக்காக தான் அவன் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனிதாபிமானமான சட்டங்கள்லாம் இந்த இடத்தில் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். சோ இதுல மிகவும் இதுல வந்து பார்க்கும் பொழுது அந்த முதல் சட்டமும் சரி, அதாவது அந்த தார்மீக சட்டமும் சரி, அதே போல அந்த சமுதாய நீதி சட்டமும் சரி, அது சொல்ல போனால் அது வந்து மனிதர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல படத்தக்கதான ஒரு சட்டங்களாக இருக்கு. ஆனால் அந்த நிகழ்வின் சட்டங்கள், செரிமோனியல் லாஸ் வந்து எப்படிப்பட்ட சட்டங்களா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு நீங்க எப்படிப்பட்ட நிலைப்பாட்டோட இருக்கீங்க, தேவன் கிட்ட நீங்க போகும்பொழுது உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது தேவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சட்டங்களாக இந்த சட்டங்கள் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். இப்படியாக இந்த இஸ்ரேல் சனங்கள் இந்த சட்டங்களை வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, முதலாவது இப்ப நம்ம இந்த சட்டங்களுடைய பிரிவுகளை நம்ம பார்த்துட்டோம், வகைகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல இது வந்து 613 சட்டங்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, எதற்காக தேவன் வந்து இந்த சட்டங்களை மோசேயினுடைய காலத்துல கொடுத்தார் இல்லைங்களா? மோசேக்கு முன்னாடி கூட அதை கொடுத்துருக்கலாம், ஆனால் எதற்காக குறிப்பிட்டு தேவன் எப்ப கொடுக்கிறாரு அதை, மோசேனுடைய காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய கிறிஸ்துவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து வந்து வருவது உண்டு. இதற்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதற்கான தெளிவு என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, எதனால தேவன் மோசேனுடைய காலத்தில் இந்த சட்டங்களை, இந்த 613 சட்டங்களை தேவன் அப்பதான் கொடுக்கிறார் அப்படின்னா, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே என்ன இருக்கு, உருவாயிருக்கு இல்லைங்களா? இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே ஒரு தனிப்பட்ட தேசமாக, ஏன்னா அது வரைக்கும் வந்து அவங்க எகிப்தர்களுடைய அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தனிப்பட்ட தேசமாக அவங்க உருவாயிட்டாங்க. அப்படி அவங்க ஒரு தேசமாக உருவாகும் பொழுது தேவன் வந்து அந்த சட்டங்களை கொடுக்குறாரு. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சட்டங்களை வந்து இன்றைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லான்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப உதாரணமாக ஒரு தேசம் வந்து ஒரு தனிப்பட்ட தேசமாக உருவாகுது அப்படின்னும் பொழுது முதல் விஷயம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த தேசம் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போடுவாங்க இல்லைங்களா? சமுதாயத்திற்கான சட்டங்களை போடுவாங்க, எப்படி வந்து இந்த தேசம் வந்து செயல்பட போகுது அப்படின்ட்டு அதற்கான அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதுறதுதான் முதல் உரிமையாக இல்லைன்னா முதல் கடமையாக அந்த தேசத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதற்கு பிற்பாடு உடனே அவங்க செய்த ஒரு காரியம் என்னவா இருக்கு, அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த இந்தியன் லா இல்லைங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சட்டங்களுக்கு கீழாக தான் அநேக பிரிவுகள் இருக்கு. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவில் லா இருக்கு, கிரிமினல் லா இருக்கு, ஸ்டாச்சுட்டரி லா இருக்கு, அதே போல இன்னும் பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எதனால வந்து இந்த ஒரு சட்டங்கள் வந்து கொடுக்க இல்லைன்னா வந்து இந்த சட்டங்களை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதை மனிதர்கள் இன்றைக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. எதனால ஏற்படுத்துறாங்க, அவங்க ஒரு தனி தேசமாக உருவாகும் பொழுது நாங்க இப்படிதான் செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்களுக்கென்று அவங்க ஏற்படுத்தி கொண்டு ஒரு நீதியான சமுதாயமாக, ஒரு சரியான சமுதாயமாக செயல்படுவதற்காக இந்த சட்டங்களை வந்து இந்த மக்கள் வந்து எடுப்பதாக, இந்த தேசங்கள் எடுப்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம், செயல்படுத்துவதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரேல் தேசம் வந்து எகிப்தியர்கள் கீழே அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு தேசம் இல்லை, அவங்க ஒரு தேசமாக கூட இல்லை, சொல்ல போனால் அவர்கள் ஒரு அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் எப்போ தேவன் வந்து மோசே மூலமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அப்படி வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு தேசமாக, தனிப்பட்ட ஒரு தேசமாக அவங்க வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க ஒரு கண்டிப்பாகவே தேவனுக்கு தெரியும், இவங்க ஒரு தனி தேசமா மாற போறாங்கன்னு நன்றாகவே தெரியும். அப்போ அந்த தேசம் ஒரு தனி தேசமாக மாறுது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு சட்டங்கள் தேவை இல்லைங்களா? அவங்களுக்கு சட்டங்கள் தேவை அப்படின்றதுனால முதலாவது தேவன் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு அந்த சட்டங்களை, அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அந்த சட்டங்களை தேவன் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படிதான்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு, இதனாலதான் இந்த சட்டங்கள் இப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்ம முன்னாடி பார்த்தது போல மாரல் லாஸ், செரிமோனியல் லாஸ், சிவில் லாஸ்ன்னு சொல்லிட்டு தேவன் வந்து எப்படி வந்து இன்றைக்கும் இந்த உலக தேசங்கள் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து உண்டாக்கி அதன்படி அவங்க வந்து அதன்படி நடக்கிறாங்களோ, அந்த கான்ஸ்டியூஷன் படி நடக்காதவங்க, அந்த சட்டங்களின்படி நடக்காதவங்களுக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு தண்டனைகள் இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு எத்தனையோ தண்டனைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒருத்தன் கொலை செய்யறான் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யறாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா. அதே போல ஒருத்தன் வந்து திருடிட்டான் அப்படின்னா அதற்கு ஒரு தண்டனை இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அது கூட எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒருத்தன் கொலை செய்யறான் அப்படின்னா அந்த கொலை செய்வதற்கான இன்டென்ஷன் என்னன்னு பாக்குறாங்க, தெரியாம தான் கொலை செஞ்சிட்டானா
அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதற்கும் சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. அது போக வந்து சக மனிதனுடைய உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கு சட்டங்கள் இருக்கு. தனி மனிதன் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன தேசத்தில் அப்படின்ற சட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்திலேயே வந்து அது சுதந்திரத்திற்கு பிற்பாடு இல்லைங்களா அம்பேத்கர் மூலமாக இந்த சட்டங்கள்லாம் வந்து அது வந்து கொண்டு வரப்பட்டு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அது இந்தியாவுக்கு மட்டும், இப்படிப்பட்ட தேசங்கள் எல்லா தேசங்களுக்கும் இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கள் என்றைக்கு அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்களோ, அவங்க ஒரு தேசமாக உருவெடுக்கிறாங்களோ, அப்போ தேவன் இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவர் மனதில் வச்சுக்கிறார். ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருமே அவருக்கு விரோதமா போயிட்டாங்க இல்லைங்களா. மற்ற எல்லா தேசங்களும் அவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க. இப்ப இவருக்காக இல்லைன்னா வந்து இவருடைய ஜனங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் யார் மட்டும்தான், இஸ்ரேல் மக்கள் தான். அதற்கு காரணம் என்னன்னா ஆபரகாம்க்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அவங்க ஆபரகாம் மூலமாக வந்த ஒரு ஜாதி தான் இல்லைன்னா வந்த ஒரு இனம் தான் இந்த இஸ்ரேல் தேசமாக இருக்கு. அதனால இந்த தேசத்தை நான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த தேசத்தை முதலாவது வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி வழி நடத்தும் பொழுதுதான் இந்த தேசத்திற்கு என்ன செய்யறாரு அப்படின்னா அவர்களுக்கு இந்த சட்டங்களை கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பாருங்க முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:1, ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் இல்லையா. உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை படைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன்றாரு இல்லைங்களா. அப்போ இஸ்ரேல் தேசத்தை குறித்து தேவன் சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்றான்னா, நான் தான்ப்பா உன்னை வந்து உண்டாக்கி இருக்கிறேன், ஒரு தேசமாக உன்னை வந்து உண்டு பண்ணதே யாரு தான், நான் தான் உண்டு பண்ணியிருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்த, உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னை நான் தான் மீட்டுக் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தேசத்தை குறித்து தேவன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் மூலமாக பிறந்த ஒரு தேசம் தான் அது இஸ்ரேல் தேசம் இல்லைங்களா. ஒருவேளை வந்து தேவன் வந்து இஸ்ரேல் தேசத்தை அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்காம இருந்திருந்தார் அப்படின்னா எப்படி இன்றைக்கு வந்து ஒரு குறுகிய ஒரு மக்கள் இல்லைன்னா வந்து ஒரு அந்த சிறுபான்மையான மக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மைனர் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுபான்மையான மக்கள் வந்து என்ன ஆயிருவாங்க, அவங்க வந்து அழிக்கப்பட்டே போயிருவாங்க டோட்டலா இல்லைங்களா. அப்படிப்பட்ட அழிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அநேகரா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒருவேளை தேவன் வந்து இஸ்ரேல் மக்களை அன்றைக்கு எகிப்திலிருந்து மீட்டுக் கொள்ளாமல் இருந்தார்னா கண்டிப்பாகவே அவங்க வந்து ஒரு அழிக்கப்பட்ட மக்களாக, அவங்க வந்து ஒன்றுமில்லாத மக்களா போயிருப்பாங்க. அவங்களுடைய இன்றைக்கு ஒரு தேசமாக இன்றைக்கு வந்து நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஆனால் தேவன் வந்து அவங்கள வந்து அற்புதமாக மீட்டார். அதனால்தான் தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் சிருஷ்டித்தேன், உன்னை வந்து நான் படைச்சேன்ப்பா, உன்னை நான் மீட்டு கொண்ட, என்னாலதான் நீ வந்து ஒரு தேசமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மிக தெளிவாக அவங்களுக்கு சொல்றாரு. அதனால தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் தான் என்ன தேசமா இருக்குது, இது இஸ்ரேல் தேசமா இருக்கு. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, மற்ற தேசங்கள் அவங்களுக்கான கான்ஸ்டியூஷன் போடட்டும், அவங்களுக்கான கட்டளைகள் போட்டுக்கிட்டோம், ஆனால் நீங்க வந்து என்னுடைய கட்டளைகளின்படி நீங்க நடக்கணும், அதுதான் வந்து நீங்க என்னுடைய மக்கள் சொல்லிட்டு சொல்வதற்கான ஒரு அடையாளமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை இந்த மக்களுக்கு கொடுக்கிறாரு. அதனால எதனால வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் மோசேயினுடைய காலத்துல இந்த கட்டளைகளை வந்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாகவே தெரியுது, அந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமாக அவங்க உருவெடுத்திருக்காங்க. ஒரு தேசம் அந்த காலகட்டத்தில் தான் அது பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த கட்டளைகளை வந்து தேவன் ஏன் கொடுத்தார், இப்ப வந்து எதனால் அந்த காலகட்டம் நம்ம பார்த்தோம், ஏனென்றால் அப்பதான் வந்து இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாச்சு. இப்ப அடுத்தபடியாக எதனால் இந்த சட்டங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கும் நம்ம சில வசனத்தை வாசிப்போம். பாருங்க லேவியராகமம் 22:31-33. லேவியராகமம் 22:31-33. நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்த என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலச்சலாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்த, நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினேன், நான் கர்த்த என்று சொல் என்றார். பாருங்க தேவன் மறுபடியுமாக என்ன சொல்றாரு, நான் தான் உங்களை மீட்டேன், நான் தான் உங்களை எகிப்தின் தேசத்துல இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு நினைவு
கூற வைப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் மறந்துடக்கூடாது எதனால இந்த தேசம் ஒரு தேசமாக உண்டாச்சு அப்படின்னா, அது அவங்களுடைய சுய பலத்தினால் கிடையாது, அவங்களுடைய முயற்சினால் கிடையாது, தேவனால் மட்டும்தான். அதனாலதான் தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய சட்டங்களுக்கு கீழ்படிங்க. இந்த சட்டங்களை எல்லாம் நான் வந்து ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க வந்து மற்ற மக்களை போல இருப்பதற்காக இந்த சட்டங்களை நான் கொடுக்கல, மாறாக நீங்க வந்து என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நான் வந்து உங்களை தெரிந்து கொண்டேன், அதனால இந்த சட்டங்களை எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால நீங்க அதை கடைபிடிங்க. அதை நீங்க கடைபிடிக்கும் பொழுது நீங்க வந்து என்னுடைய மக்கள் அப்படின்றத நீங்க வெளிப்படுத்துறீங்க. நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறேனோ நீங்களும் பரிசுத்தமா இருங்க. ஏனென்றால் உங்களுடைய தகப்பன் நான் தான் இல்லைங்களா. எல்லா தேசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்களா. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தியை சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் நேஷன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோன்னா அங்க இன்னொருத்தரை சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ இப்படியாக ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு ஒரு ஃபாதர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்துக்கு ஃபாதர் யார் தான்? தேவன் தான். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் தான் உங்களுடைய தகப்பன், நான் தான் உங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாரு. சோ காரணம் என்னன்னா, அவர் தான் வந்து அந்த ஒரு தேசத்தை வந்து அவர் உண்டு பண்ணதுனால, இல்லைன்னா அவர் தான் அந்த ஒரு தேசத்தை உருவாக்குனதுனால, தேவன் இப்படிப்பட்ட சட்டங்களை இந்த மக்களுக்கு அவருக்கு ஏற்றபடி போடுறாரு. ஏனென்றால் மற்ற பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்றபடி சட்டங்களை போட்டு மற்ற புறஜாதி தேசங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் தேசம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன், என்னுடைய மக்கள், நான் இவங்களை உண்டாக்கி இருக்கிறேன், அதனால இந்த மக்கள் என்னுடைய சட்டங்களுக்கு இவங்க கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுக்குறாரு. அதை இவங்க வந்து செயல்படுத்தும் பொழுது இவர்கள் வந்து எதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்களை மாதிரி கிடையாதுப்பா, இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களை போல கிடையாது, நாங்க வந்து தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவருடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. சோ அதனால எதனால இந்த சட்டங்களை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா, இவங்க தேவனுடைய மக்கள் அப்படின்றத இவங்க வெளிப்படுத்துவதற்காகவும், தேவனுடைய பரிசுத்தத்தில் இவங்க பங்கு பெறுவதற்காகவும் இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து அவர்களுக்காக கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த சட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணத்தையும் அப்போஸ்தலர் பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் பிற்காலத்துல சொல்றாரு. அது எதற்காக சொல்றாரு அப்படின்னா, இல்லைன்னா எதற்காக இந்த சட்டங்கள் கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, பாவத்தை அறிகின்ற அறிவு இந்த மக்களுக்கு வரும் அப்படின்றதுக்காகவும் கொடுத்தாருன்ட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. பாருங்க, ரோமர் 3:20, ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக என்ன ஆக முடியாதான்? நீதிமான் ஆக முடியாது. அப்ப தேவனுக்கு முன்பாக ஒருத்தர் நீதி ஆகணும் அப்படின்னா, அது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிடையாது. மாறாக இந்த நியாயப்பிரமாணம் எது வந்து மக்களுக்கு கொடுக்குது, இல்லைன்னா எந்த ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்னா, பாவத்தை அறிகின்ற அறிவை கொடுக்குது. இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, இதை நான் மீறினா நான் இவ்வளவு பெரிய ஒரு பாவியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை அறிகின்ற அறிவை வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தையும் அப்போஸ்தலர் பவுல் வந்து பிற்பாடு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணம் வந்து தேவனுக்காக மக்கள் வாழணுன்றதுக்காக ஒரு சட்டங்களாக கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல அவருடைய பரிசுத்தத்தில் இவங்க பங்கு பெறுவதற்காகவும் இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த சட்டங்கள் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பாவத்தை அறிகின்ற அறிவு இல்லைங்களா. இந்த சட்டங்கள் எல்லாம் அவங்க வந்து மீறும் பொழுது, ஏனென்றால் அவ்வளவு சட்டத்தையும் அவங்க முழுமையா வந்து கடைபிடிக்க முடியாது இல்லையா. அப்ப அந்த சட்டத்தை மீறும் பொழுது அவங்க பாவிகள் அப்படின்றது அது என்ன செய்யுது, நியாயப்பிரமாணமே அவங்களை வந்து குத்தி காட்டுது இல்லைங்களா, சுட்டி காட்டுது. நீங்க வந்து நியாயப்பிரமாணத்தை மீறுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அதை அவங்க உணரும் பொழுது, நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கேன் அப்படின்றத அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அதனால பாவத்தை அறிகின்ற அந்த அறிவை வந்து என்ன செய்யுது, இந்த நியாயப்பிரமாணம் கொடுப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். சோ இப்படியாக வந்து இந்த சட்டங்களை வந்து தேவன் ஏற்ற வேளையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. அதே போல இந்த காரண நிமித்தம் தேவன் வந்து இந்த சட்டங்களை கொடுக்கிறாரு. ஆனால் இதுல என்ன ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து பெரும்பாலும் என்ன செய்யல, அவங்க வந்து மதிக்கல. சொல்ல போனால் தேவன் வந்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநேக சட்டங்களை கூட அவங்க என்ன செய்யல, அவங்க வந்து மதிக்காம அதை அலட்சியப்படுத்தி தொடர்ந்து வந்து தேவனுக்கு விரோதமாகவே அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால தேவன் வந்து ரொம்ப வேதனை தெரிவிக்கிறார். அதை வேணா வாசிப்போம். பாருங்க, எசேக்கியல் 22:6 வந்து வாசிங்க. எசேக்கியல் 22:6 இருந்து, இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயப்பலத்துக்கு தக்கதாக
உன்னில் இரத்தம் சிந்தினார்கள், உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள், நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய், ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள், தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், தூரஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், உன்னில் ஒருவன் தன் அயலானோடைய மனைவியோடைய அருவறுப்பானதை செய்கிறான், மற்றொருவன் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான், ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதான வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், நீ வட்டியையும் பொழுசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய வேதனை பாருங்க. தேவன் வந்து இந்த நியாய பிரமாணத்தில் இந்த சட்டங்கள்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்ல சட்டங்கள்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. இந்த சட்டங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக உன்னுடைய அயலானுக்கு நீ எப்படிப்பட்ட தீங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்பு நிமித்தமாக இந்த சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சட்டங்கள்ல ஒண்ணுமே அவங்க என்ன செய்யல, கடை பிடிக்கல. அதனால தான் தேவன் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறார். என்ன சொல்றனா, நீ வந்து எதுவுமே நீ வந்து செய்யல, இந்த சட்டத்துல நான் கொடுத்த சட்டத்துல வந்து நீ எதுவுமே வந்து நீ கடைப்பிடிக்கல, ஓய்வுனால வந்து நீ அனுசரிக்கல, அதே போல நீ விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்க, உறவுகளை எல்லாம் தவறா நீ வந்து பயன்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல மலைகள்ல போய் சாப்பிடுறாரு. மலைகள்ல போய் சாப்பிடுறது அப்படின்னா அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து புறஜாதி கடவுளை வந்து வழிபட ஆரம்பிச்சு அதற்காக மலைகள் மேல கோபுரங்கள் கட்டி பெரிய பெரிய கோயில்கள் கட்டி அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மலைகள் மேல உட்காந்து சாப்பிடுற, அதே போல இன்னும் அநேக அருவறுப்பை செய்யற, உன்னோட அயலானுக்கு வந்து தீங்கு செய்யற அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன சொல்ற பாருங்க, கடைசி அந்த வார்த்தையை வாசிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நீ என்னை என்ன செஞ்சிட்ட, நீ அதுதான் தேவன் வேதனையா சொல்றாரு, நீ என்னை மறந்துட்ட, என்னை மறந்து போனாய், 12வது வசனத்துல என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி வந்து நான் உன்னை ஒரு தேசமா உருவெடுத்துட்டு உன்னை உண்டு பண்ணணும், உன்னை ஒரு தேசமாக நான் சிருஷ்டித்து எடுத்துட்டு வந்தனும், ஆனால் நீ வந்து என்ன செஞ்சிட்ட, அந்த காரியங்கள் எல்லாம் மறந்து போய் என்னோட சட்டங்கள் எல்லாம் நீ வந்து அவமதிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வருத்தம் தெரிவிப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதனால தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த எசேக்கியேல் காலகட்டத்துல என்ன சொல்ற அப்படின்னா, இப்ப நான் வந்து உனக்கு நீதியை சரி கட்டினா நீ வந்து தாங்குவியா, நீ இவ்வளவு பெரிய தவறுகளை வந்து செஞ்சிருக்கிற, இப்ப நான் வந்து அதற்கு நீதியை சரி கட்டுறேன் அப்படின்னா, நீ செய்த இந்த தவறுக்கு வந்து நான் பழி தீர்ப்பேன் அப்படின்னா உன்னால தாங்க முடியுமா, ஆனால் நான் நிச்சயமாகவே நான் வந்து உனக்கு விரோதமாகவே நான் வந்து செய்வேன் அப்படின்றார். பாருங்க 14வது வசனம் 14-15, நான் உன்னில் நியாயம் செய்யும் நாளில் உன் இருதயம் தாங்குமோ, அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன், நான் உன்னை பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒளிய பண்ணுவேன். பாருங்க தேவன் வந்து என்ன செய்யறாரு, என்ன சொல்றாருன்னா, நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தம் என்னையே நீ மறந்ததுனால நான் வந்து உனக்கு விரோதமாக எழும்ப போறேன், நான் வந்து நீதியை சரி கட்ட போறேன், உன்னை வந்து மற்ற தேசங்களுக்கு நான் வந்து சிதறடிக்க போறேன். அப்படி நான் சிதறடிக்கும் பொழுது உன்னுடைய தவறுகளை நீ வந்து உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப வந்து நீ செய்த இந்த தவறை மறுபடியும் வந்து செய்ய மாட்டேன், நீ யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்றாரு. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் காலகட்டத்திற்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சிதறடிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்துல வந்து பாக்குறோம். அப்போ இதுல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் வந்து இந்த ஒரு தேசத்தை தன்னுடைய பாணியில் இல்லைன்னா தன்னுடைய சட்டங்களுக்கு இந்த மக்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு தேவன் மிகவும் ஆவல் கொள்றாரு. ஆனால் வந்து அந்த மக்கள் என்ன செய்யல, அதன்படி நடக்கல. அதனால தேவன் என்ன செய்யறாருன்னா வருத்தம் தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு, நீ வந்து என்னைய மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னவா இருக்கு அப்படின்னா, தேவனுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழ்ப்படிதல் தான் இல்லைங்களா. அதாவது தேவன் வந்து தம்முடைய மக்களை வந்து அவர் தெரிந்து கொள்றாரு, விசேஷமாக அவர் அவர்களை வந்து தெரிந்து கொள்றாரு. அப்படி அவருடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படினோன்னு சொல்லிட்டு தேவன் ரொம்பவும் எதிர்பார்க்கிறாரு. அது இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவ
இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா. ஒருவேளை வந்து நம்ம வந்து அப்படி தேவனுடைய அந்த கட்டளைகளை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய அழைப்பை வந்து நம்ம மறந்த மக்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு சொல்ற ஒரு காரியம் அதுதான், நீ வந்து என்ன மறந்து போனாய் அப்படின்றவர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வசனத்துல கூட பாக்குறோம் இல்லைங்களா, அதாவது வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது ஆதி அன்பை நீ என்ன செஞ்சிட்ட, நீ விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சபைக்கு கிறிஸ்து சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு தேவனும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி எதை வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது தான், அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது. நான் சொல்றது நியாயப்பிரமாண கட்டளைகளை பற்றி இங்க பேசல, ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் வந்து கிறிஸ்து சொல்வது வேற ஒரு காரியம் இல்லைங்களா, அன்பை பற்றி சொல்றாரு. அதே போல தேவனுடைய அந்த பிரமாணங்களுக்கு குறிப்பாக அன்பின் பிரமாணமா இருக்கலாம், அதே போல கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையா இருக்கக்கூடிய அந்த விசுவாச கட்டளை விசுவாச கிரியைகளுக்கான கட்டளைகள், இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒப்பிடுதல் என்ன அப்படின்னா, தேவனால் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ ஒரு தேசமாக உருவானாங்களோ அப்படியாக கிறிஸ்துவர்களாகிய நாமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய தேசமாக இன்றைக்கு வந்து உருவெடுத்திருக்கோம் இல்லைங்களா. நாமும் வந்து ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இன்றைக்கு வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் வந்து நமக்கும் நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாம்சீகமாக நிறைய கட்டளைகள் கொடுத்தாரோ நமக்கும் ஆவிக்கேற்றபடி நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியில அதனால தேவன் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. மாறாக நாமும் அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா தேவன் வந்து நிச்சயமாகவே வருத்தம் தெரிவிப்பார். மாறாக நாம் அப்படி இராதபடிக்கு நாம் அந்த கட்டளைகளை கீழ்ப்படியக்கூடிய மக்களாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதனாலதான் புதிய ஏற்பாட்டுல வந்து இஸ்ரேல் ஜனங்களை இல்லைங்களா, மாம்சீகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஒரு எச்சரிப்பின் பாடமாக நிறைய இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க, அவங்க பண்ணது மாதிரி நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பல முறை வந்து எதனால வந்து புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி பேசுறாங்க அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்கக்கூடிய நாம் வந்து அதே தவறை செய்யக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஒரு வசனத்தை வாசித்து அதோட நம்ம முடிச்சிடலாம். இன்றைக்கு பிலிப்பிய 2:12 வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாருங்க, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகின்றபடியே இல்லைங்களா, அந்த வார்த்தையை கவனிங்க, எப்பொழுதும் கீழ்ப்படுகின்றபடியே. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா தேவன் அவருடைய மக்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கின்றது என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் தான். ஏனென்றால் அதுதான் வந்து நம்மளால தேவனுக்கு முடிந்த ஒரு காரியமாக இருக்கு இல்லைங்களா. மற்றபடி நம்ம வந்து தேவனுக்கு வந்து குறிப்பாக பழைய ஏற்பாடின்படி பெரிய பெரிய அந்த பலிகள் செலுத்துறதுலாம் கிடையாது. ஆனால் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதலை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த நியாயப்பிரமாணத்தில் வந்து நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இன்னும் நிறைய கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம். அதே போல இன்றைக்கு நம்ம பார்த்த சில குழப்பங்களுக்கான பதில்களே நம்ம வந்து இந்த வாரத்துல பார்க்கல. ஆனால் அது அனைத்தையும் வந்து அடுத்த வாரத்தில் நம்ம மிக தெளிவாக பார்ப்போம். வேதாகமத்தின் ஆதாரத்தை கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதற்கான தெளிவுகள் கிடைக்கும். அந்த தெளிவுகள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு இன்னும் தெளிவான கிறிஸ்துவர்களாக இல்லைங்களா, குறிப்பாக இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற இந்த தலைப்புல வந்து இன்னும் தெளிவடைந்த மக்களாக நாம் வந்து இருப்போம். அதே போல அதில் தெளிவில்லாத மக்களுக்கும் நாம் வந்து சரியாக அதை எடுத்து சொல்வதற்கும் நமக்கு தேவன் அதற்கேற்ற ஞானத்தை தருவார். ஆகவே நாம் பார்த்த இந்த காரியத்தை நீங்க தியானித்து பாருங்க. அதே போல நாம் கற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய பாடமா இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதலையும் நம்ம என்றைக்குமே விட்டுவிடாதபடிக்கு, தேவனை என்றைக்குமே மறக்காதபடிக்கு, ஆதியில் கொண்டிருந்த அதே அன்பை நாம் கடைசி வரைக்கும் கொண்டிருக்க நாம் முயற்சி செய்வோம். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நல்ல ஒரு